ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் எட்நூறு மீட்டர் பிரிவில் தங்கம் ஜெயித்தாங்க தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்தவர்கள் இவர் தங்கம் ஜெயித்த பிறகு ஒரு சில மாதங்கள்லேயே இவர் மீது ஊக்க மருந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்னு புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு இவர் அந்த சர்ச்சையில் சிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஏற்கனவே ஏ டெஸ்டிங்கில் வந்து இவருக்கு பாசிட்டிவாக மாறி கிட்டத்தட்ட இவருடைய பலவிதமான பதக்கங்களை திரும்ப பெறக்கூடிய சூழலை உருவாச்சு இவர் ஜெயித்த பட்டியலெல்லாம் வந்து திரும்ப பெற்றாங்க தற்போது பி டெஸ்டிங்லேயும் பாசிட்டிவாக வந்திருக்கிறது இதன் காரணமாக இவர் ஜெயித்திருந்த தங்கப் பதக்கங்களையும் பறிச்சிருக்கிறாங்க அதே போல் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு எந்த விதமான போட்டிகளையும் விளையாட முடியாத ஒரு தடையும் கொடுத்துருக்குறாங்க இதுதான் தற்போது மிக முக்கியமான ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது கோமுதி மாறுமுத்துவினுடைய மாதிரிகளில் தடை செய்யப்பட்ட அனபாலிக் ஸ்டீராய்டு நான்டோலன் அப்படிங்கிற மருந்து இருந்தது பி சாம்பிளையும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாகத்தான் தற்போது நான்கு ஆண்டுகள் விளையாடுவதற்கு தடையும் இவர் ஏற்கனவே வாங்கியிருந்த பதக்கங்களையும் பறிச்சிருக்கிறாங்க மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இவர் விளையாடி இருந்த தடகள போட்டிகளில் பங்கேற்று வாங்கியிருந்த தங்கப் பதக்கங்கள் பண முடிச்சுகள் மற்றும் சான்றிதழ்கள் என்று அனைத்து விதமான விஷயங்களையும் திரும்ப பெற்றிருக்கிறாங்க தமிழக அளவில் இவங்க அந்த காலகட்டத்தில் பண்ணியதையும் ஒட்டுமொத்தமாக திரும்ப வாங்கியிருக்கிறாங்க அரசாங்கம் ஏற்கனவே இவருக்கு ஏ சாம்பிள் எடுக்கும் போதும் இதே போல ஸ்டீராய்டு பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் அதன் மூலமா பாசிட்டிவாக மாறிய பிறகுதான் உடனடியாக தகவல் கொடுக்கப்படுச்சு அப்போதும் இவர் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தார் ஆனால் தற்போது பி சாம்பிளையும் இதே மாதிரி டெஸ்டிங் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்தமாக தடகளத்துக்கு இனிமேல் விளையாட முடியாத ஒரு சூழல் நான்கு ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க பதக்கங்களையும் பறிச்சுருக்கிறாங்க மேற்கொண்டு ஏ சாம்பிள்லேயே அவங்களுக்கு டெஸ்டிங்கில் பாசிட்டிவ்னு வரும்போது தடகள நேர்மை குழுவுக்கு சட்ட மற்றும் பிற செலவுகளுக்காக இருபத்தி எட்டு நாட்களுக்கு கோமதி மாரிமுத்து அவர்கள் தான் ஆயிரம் பவுண்டுகள் வழங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவையும் கொடுத்துருந்தாங்க தடகள நேர்மை குழுவானது ஸோ தற்போது இந்த பி சாம்பிளையும் வந்து இந்த பாசிட்டிவ் வந்துடுறதன் காரணமாக இதை குறித்து தடகள சம்மேளனத்தில் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்க மருந்து சோதனை அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தீவிரப்படுத்திகிட்டு இருக்கோம் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப நேர்மைக்கு ஒன்று தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கோமதி மாறுமுத்துக்கு ஏ டெஸ்டிங் பண்ணும்போது இதான் நடந்துச்சு தற்போது பி டெஸ்டிங்கும் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவர் ஊக்க மருந்தை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தங்கள் தகவலை பகிர்ந்து இருந்திருக்கிறாங்க மேற்கொண்டு இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தகவல பட்டியல் நடக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா ரொம்ப தீவிரமாக இந்த ஊக்க மருந்து பரிசோதனை நாங்கள் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இதே ஒரு கிரிமினல் குற்றமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் கோமுதி மாரிமுத்து கோமதி அவர்கள்ட்ட இதை பற்றி அவங்க பேசும்போது அவங்க எப்படி இதை மறுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் எந்த விதமான ஊக்குமருத்தையும் உட்கொள்ளலை மிக முக்கியமாக நான் அந்த போட்டியில முன்னாடியே போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வெஜிடேரியன் உணவை நான் சாப்பிட்டேன் அசைவ உணவை நான் சாப்பிட்டேன் அதுதான் உண்மை அந்த அசைவ உணவுல இவங்க சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு போன்ற பொருட்கள் மேபி கலக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய நினைவு தெரிந்து நானே வாலண்டியராக போய் எந்த விதமான மருந்துமே சாப்பிடலை இதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நான் எங்கே வேணால் வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தயவு செய்து அரசு என்னுடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கிறாங்க ஸோ கோமுதி மாரியமச்சலிருந்து பார்க்கும்போது நான் எந்த விதமான ஊக்குமரத்தையும் பயன்படுத்தலை அப்படிங்கிறத ரொம்ப திடகாத்திரமாக தான் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது போன்ற உணவு விஷயங்கள்ல எங்கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா நான் இது போன்ற அவமானங்களை தோகாவில் சந்திக்காமலாச்சும் இருந்திருப்பேன் அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கோமுதி மாரிமுத்து அவர்கள் ஸோ கோமுதி மாரிமுத்து அவர்கள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை வந்து பாரபட்சமானதா அல்லது குறிவைத்து தாக்கப்படுகிறாரா கோமதி மாரிமுத்து அல்லது கோமுதி மாரத்து சொல்வதை போல அவர் தெரியாமல் உட்கொண்ட பொருளைத்தான் அவங்க டெஸ்ட் பண்ணி ஊக்கும்போதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத மேற்கொண்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்தான் நம்ம பார்க்க முடியும் நன்றி மற்றொரு சந்திக்கிறேன் வணக்கம்